குறவனுக்கும் மரவனுக்கும் மீன் பரவனுக்கும் எவன் பிறந்தானோ அவன் தான் தமிழன். கள்ளனுக்கும் பள்ளனுக்கும் எவன் பிறந்தானோ அவன் தான் தமிழன். சாணானுக்கும் கோணானுக்கும் எவன் பிறந்தானோ அவன் தான் தமிழன். பறையனுக்கும் பள்ளி படையாட்சிக்கும் எவன் பிறந்தானோ அவன் தான் தமிழன். தமிழ் குடிகளுக்கு பிறந்தவன் தான் தமிழனுடைய விந்துக்கு பிறந்தவன் தான் தமிழன். அவ்வளவுதான். எங்களுக்கு ஒளிவு மறைவாக எல்லாம் பேச தெரியாது. எத்தனை நாளைக்கு நாங்க வந்து மௌனித்திருக்க முடியும்? இனிமேல் யார் தமிழர் என்று எவனும் கேட்கக்கூடாது. தமிழ் தேசியத்திற்கு வரைவு தெலுங்கு பேசக்கூடியவன் இங்க வந்து பேசக்கூடாது, வாயிலே அடிப்போம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது தன்னை ஆதி தெலுங்கர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களா? அங்கே இருந்து கொண்டு நாங்கள் வரைவதுதான் தெலுங்கு தேசிய அரசியல் என்று எந்த தமிழனாவது பேசிக்கொண்டிருக்கிறானா? பேச முடியுமா? பேசிவிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? இதேதான் கர்நாடகத்திலும் இந்த நிலை. இங்க வந்து தமிழ் தேசம் ஐயா பாவாணரும் ஐயா குணாவும் நமக்கு வரைவு தந்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு ஐயா மாசோ விக்டர் போன்ற அறிஞர்கள், ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒரிசா போன்ற ஒரிசா பாலு போன்ற அறிஞர்கள் அதை மேலும் உலக அரங்கிற்கு நம்முடைய வரலாற்றை பண்பாட்டை தழுவிய தமிழ் தேசியம் என்ன வரலாற்றை அடிப்படையாக கொண்டது, நம்முடைய மொழியை முதன்மையாக கொண்டது, நம்முடைய பண்பாட்டை தன்னகத்தை கொண்டது. வரலாற்றை அடிப்படையாக கொண்டு, பண்பாட்டை தன்னகத்தை கொண்டு, மொழியை முதன்மையாக கொண்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கோரும் கோட்பாடுதான் தமிழ் தேசியம். இங்கே வந்து எல்லாரும் குறுக்குச்சால் ஓட்டுற வேலையை யாரும் இனிமேல் உங்களுடைய திராவிட பித்தலாட்டம் அதை என்ன சொல்லுவது இல்லை, திராவிடத்தனம் திரவடியால் தனம் திரவடியால் மகன்களுடைய வேலை இனிமேல் ஈடுபடாது. இங்கே தமிழர்கள் நாங்கள் விழித்துக் கொண்டோம். இனிமேல் சாதி சண்டைகளை உருவாக்கி எங்களை வெட்டுக்குத்துக்கு ஆளாக்கி நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் தென் தமிழகத்திலே தேவர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இன்றைக்கு இணைந்து கைகோர்த்து நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல வட தமிழ்நாட்டிலே வன்னியகுல உறவுகளும் பரையர்குடி உறவுகளும் கைகோர்க்கக்கூடிய காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். கைகோர்க்கக்கூடிய காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, இதை புரிந்து கொண்டு